ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு வந்து உடம்பில் இந்த மர்ம உறுப்புகளில் நல்ல அரிப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே வீட்டில் இருந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கொடுக்கலாம். அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள எளிய ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு எப்படி வீட்டில் இருந்தே அந்த அரிப்பு குணம் ஆக்குறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை தோல் சீவி நல்லபடியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கசக்கசா கசக்கசா அந்த இறைச்சி நம்ம வைக்கும்போது அந்த பேக்கெட்டில் எல்லாம் இருக்கும், கடையில் கேட்டாலே கிடைக்கும். நார்மலாக ஒரு 50 கிராம் வாங்கிக்கிடுங்க. ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அந்த கசக்கசாவையும் இந்த துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கிடுங்க. அரைச்சிட்டு அது தனியாக ஒரு பவுலில் எடுத்து மாட்டிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நமக்கு உடம்பில் எவ்வளோ சூடு தாங்க முடியுமோ அந்த அளவு ஆற வச்சுக்கிடுங்க. வேணும்னா அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த இடம் நல்ல ஊறல், அதாவது அரிப்பு இருக்குதோ அந்த இடத்த நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கிடுங்க. தொடச்சிட்டு இந்த கசகசா நம் பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு நம்ம மிக்ஸ் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அந்த மிக்சர் எடுத்து அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி அது கொஞ்சம் நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம அந்த சூடு தண்ணியை யூஸ் பண்ணி, உப்பு இல்லாத சூடு தண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு 2 நேரம் வச்சு ஒரு 3 டேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நின்றோம். ஒரு 7 டேஸ் ஆர் 5 டேஸ்லேயே ஃபுல்லாக நின்றோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு குறையலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஏதாவது சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். நார்மல் ஒரு அரிப்புனா இந்த ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த அரிப்பு நின்றோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பலவிதமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.